சிவாய நம திருச்சிற்றம்பலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கூவாடு என்கின்ற கிராமத்தில் பன்னெடுங்காலமாக கோவில் கொண்ட பெருமான் படையெடுப்புமும் பராமரிப்புமின்றி சுவாமி இருந்த இடமே தெரியாத வண்ணம் ஒரு தலைமுறைக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த விநாயகர் கோவிலில் இந்த திருமேனி வச்சுருக்காங்க. இது சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவலிங்க திருமேனி. இது மாதிரி திருமேனி நிறைய இடத்துல பார்க்க முடியாது. நிறைய இடத்துல சிவலிங்க திருமேனின்னா அதுக்கான குறியீடுகள் இருக்கும். சோழர் காலத்து குறியீடு, பாண்டியர் காலத்து குறியீடு. ஆனால் இங்கே இருக்கிற இது வந்து அதற்கெல்லாம் முற்பட்ட திருமேனியாக இருக்குது. மிகவும் அற்புதம் வாய்ந்த திருமேனி. இங்கே இருக்கிற அந்த நந்தியை பார்த்தாலே தெரியும். இப்போல்லாம் யார் இப்போ இந்த மாதிரி நந்திகள்லாம் எந்த கோவில்லையும் இருக்காது. இது ரொம்ப பழமையான கோவிலாக இருந்ததுனால தான் தெரியாத அளவுக்கு முற்றிலும் சிதலம் அடைஞ்சிருச்சு. இந்த ஊரை சேர்ந்த அன்பர்களெல்லாம் அருள் தரும் மரகதாம்பியுடனுரை பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருக்கோயில் எம்பிரான் இளையான்குடி மாரநாயனார் திருமடத்தை அணுகி இந்த கோவிலை பற்றின நிலையை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை இன்றைக்கி நேரடியாக பார்க்குறதுக்காக அடியே நீங்கள் வந்திருக்கேன். ஊர் மக்களோடு நம்ம இதை பேசியிருக்கோம். ரொம்ப அற்புதம் வாய்ந்த பழமையான திருமேனி. இறைவன் வந்து ரொம்ப அற்புதம் செய்த ஊர் இந்த ஊர். இதுக்கு கூவாடுன்னு இருக்குது. ஆனால் வரலாற்று கல்வெட்டு சான்று பிரகாரம் நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு வரலாற்று சான்று உள்ள இடமாகத்தான் இந்த இடம் இருந்திருக்கும். ஏன்னா அந்த கல்வெட்டு ஆதாரங்கள் எங்கே இருக்கும்னா கோவிலுடைய மதில் சுவத்திலையும் கர்ப்பகிரகத்தினுடைய சுவத்திலையும் இருந்திருக்கும். அந்த கற்கள்லாம் ஒன்று கூட இன்றைக்கி அந்த அடையாளம் தெரியாத அளவுக்கு முற்றிலும் சிதலம் அடைஞ்சு போயிடுச்சு. இதை யார் கொண்டு வந்து வச்சாங்கன்றதே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளை அணுகி திருப்பணிச்செம்மல் திருவாரூர் நடராஜன் சுவாமிகளுடைய கவனத்துக்கு இப்போ நம்ம இதை கொண்டு போக போகிறோம். விரைவில் இந்த கோவிலில் இந்த ஊரில் இந்த சுவாமிக்கு ஒரு சிவாலயம் அமைப்பதற்கான முயற்சி அந்த கிராம மக்கள் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு நாமும் உறுதுணையாக இருந்து வெகு விரைவில் இந்த சுவாமியானது வழிபாட்டு கொண்டு வருவதற்காக நம்ம இப்போது இறைவன்களுடைய திருப்பாதத்தில் விண்ணப்பத்தை வச்சுருக்கிறோம். ஏன்னா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அது விநாயகர் கோவில், முருகன் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், அம்மன் கோவில் அல்ல, சிவன் கோவில். திருக்கோயில் இல்லாத ஊர் குடியிருக்க வேண்டாம். அப்படி இந்த எல்லா கிராமங்கள்லேயும் இங்கே கோவில் இருந்திருக்கு. அதற்கான சான்று தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம். இந்த நாடு நடுநாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நடுநாடில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு ஆகும் பொழுது அதனை சுற்றி இருக்கிற 108 கிராமங்களுக்கு ஒரு சேர குடமுழுக்கு பண்ணுவதாக வரலாற்று சான்றுகள் இருக்குது. அந்த வகையில் இந்த பகுதியில் மிகப்பெரிய கோவிலான ரிஷிவந்திய மர்தனாரீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த கோவிலாக இருக்கலாம், இல்லை வீரசோழபுரம் நகரீஸ்வரர் கோவிலாக இருக்கலாம். இப்படி மிகப்பெரிய கோவிலாக இருக்கிற அந்த கோவிலுக்கு குடமுழுக்கு பண்ணும்போது அதன் சுற்றி இருக்கிற 108 கிராமங்களுக்கும் ஒரே நாளில் ஒரு சேர குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த கிராமத்திலையும் ஒரு குடமுழுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கு. அது காலத்தாலேயும் வழிபாடு செய்வதற்கு மக்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணமாக இந்த ஆலயங்கள் முற்றிலும் சிதலமடைந்து இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே கூறுவார். அதற்போல் இப்பொழுது இங்கே இருக்கின்ற அன்பருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சிவபெருமான் சென்று திருக்கோயில் அமைப்பதற்கான முதற்கட்ட பணியை இன்று செய்திருக்கிறார்கள். அவர்கள் எண்ணமும் சிந்தனையும் மேலோங்கி இருக்க வேண்டும். இங்கே இந்த கூவாடு கிராமத்தில் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுடைய எண்ணத்தின் பிரகாரம் விரைவாக இந்த திருக்கோயிலானது எழிலார்ந்த சூழலில் ராஜகோபுரத்தோடு விரைவாக ஒரு சிவாலயம் அமைப்பதற்கு எங்களால் முடிந்த உதவிகளை இந்த நேரத்தில் செய்வோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு அளித்த வில்லேஜ் புரோ டிவி அன்பருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களுடைய ஊர்லேயும் இதேமாரி பழமையான விஷயங்கள் தகவல்கள் இருந்தால் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரில் வந்து ஒளிபரத்தி தரப்படும். நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். ஆதரவு